திண்டுக்கல்லில் உதயநிதி பங்கேற்ற பிரச்சாரக் கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு பட்டப்பகலில் திமுகவினர் டோக்கன் முறையில் பணம் விநியோகித்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து தேனி பங்களாமேட்டில் வாரிசு அமைச்சர் உதயநிதி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்த நிலையில் உதயநிதியை வரவேற்க அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு தேர்தல் விதிகளை மீறி 8 ஒன்றியங்களைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர்கள் மூலம் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் வைத்து பட்டப்பகலில் 200 ரூபாய்க்கான டோக்கன் விநியோகிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. டோக்கன் முறையில் பணம் விநியோகித்த திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் விதிகளை மீறும் ஆளுங்கட்சியினருக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.